இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. இணைந்து வழங்குவோர் ட்ரீம் ரிச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் ராஜன் மாதவின், வித்தார்த் மற்றும் அஜ்மல் நடிக்கும் சித்திரம் பேசுதடி 2, பி ராஜலட்சுமி பிலிம்ஸ், பி எல் தேனப்பன் வழங்கும் ராமின் பேரன்பு. குவாட்டருக்கும் 93க்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? குவாட்டரை வந்து ராவா குடிச்சா வாந்தி வரும், 90ml ட்ரைலரை பார்த்தா வாந்தி வரும். ஐயோ ஆமாங்க, உண்மையிலே வாந்தி வரும். ட்ரைலரா அது, ஐயோ என்ன கருமமடா இருந்தது, லெவலுக்கு எடுத்து வச்சிருக்கு. ஓவியா ஆர்மி மேல காலையிலேருந்து குண்டு முனை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனால் உண்மையில பெரிய வைத்தறிச்சல். அதான் பொதுவாகவே நடிகர் நடிகைகள்ல வந்து சமூக பொறுப்பு இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. இப்ப ஓவியா பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு 30 வருஷமா சொல்லிட்டே சமூக பொறுப்பு கண்டிப்பா, அதுல மாற்றமே இல்லை. நமக்கு எங்கெங்க பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இதை பத்தி சொல்லணும். இப்ப ஓவியாவை எடுத்துக்கிட்டா, கலவாணி படத்துல வந்தாங்க, அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இரண்டாம் நிலை கதாநாயகி தான். ரோட்ல போனா கூட இந்த பொண்ணு எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, இவங்க வந்து நடிகை ஓவியா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பிக்பாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தது என்ன அப்படின்னா, அதுவும் கூட அவங்களுடைய அப்பியரன்ஸு கிடையாது, அவங்களுடைய கேரக்டருக்கு. மற்றவங்களெலாம் அடிக்கும் போதும் அவங்க ரொம்ப நிதானமாக பொறுமையாக கையாண்டாங்க, ஒருத்தவங்க தன்னையை தாக்கும் போதும் வந்து அவங்க மேலே அன்பு செலுத்தினாங்க அப்படிங்கிற அந்த கேரக்டர், அதுதான் ஓவிய ஆர்மியெல்லாம் வர்றதுக்கே காரணம். ஆனால் அதை வந்து ஓவியாவே புரிஞ்சுக்கலை பாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஓவியாவை தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. அந்த மக்களுக்கு இவங்க என்னத்தை கொடுக்கணும், நீங்கள் பன்னீரை கொடுக்க வேணாம், விஷத்தை கொடுக்காம இருக்கலாம்ல. அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னு உண்மையிலே எனக்கு அவ்வளவு கடுப்பு. அதாவது இயக்குனர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சார் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கையை தட்டி எங்களை பயங்கரமாக பாராட்டினாங்க, இது வந்து பெண்களுக்கான படம், பெண்களுக்குன்னு மனசு இருக்கு, அவங்களுக்குன்னு ஆசைகள் இருக்கு, அவங்க உலகம் வேற, அதை தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்லாம் அவங்க காலையிலேருந்து ஒரே விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, அது படத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது பெண்களுடைய ஆசை, பெண்கள் உலகம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு படம் சென்சார் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சென்சார் அதிகாரி பாராட்டினாங்க, தணிக்கை குழு உறுப்பினர்கள் அப்படி கட்டி பிடிச்சி பாராட்டினாங்கன்னு சும்மா அடித்து விட்றாங்க. இப்போ இந்த படத்தை எடுத்துக்குவோம், நான் உடனே இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னா எனக்கு உண்மையிலே பயங்கர ஷாக்கு. உடனே அந்த தணிக்கை அதிகாரி லீலா மீனாட்சி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், மேடம் நீங்களும் ஒரு பெண் எப்படி இதை அனுமதிச்சிங்க அப்படிங்கிற சென்ஸில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அது யூடியூப்பில் வந்ததுனால அது எந்த சென்சாருக்கு வரவே இல்லை, சென்சாருக்கு வராமல் தான் அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ட்ரெய்லரே இந்த லட்சத்தில் இருக்குன்னா அப்புறம் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்துக்கு இவங்க வந்து நிறைய அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதனால் என்னாச்சுன்னா ரிவைசிங்கில் போய் தான் அந்த சென்சாராகவே வந்திருக்கு அந்த படம், யாருமே அந்த படத்தை பாராட்டலை, அதுதான் உண்மை. இந்த இவங்கெல்லாம் சும்மா அடிச்சு விட்றாங்க, சென்சார் அதிகாரிகள் பாராட்டினாங்க, அவங்க பாராட்டினாங்க, இவங்க பாராட்டினாங்க அப்படின்னு. அதாவது மக்களை நம்பி தான் இவங்க படம் எடுக்கிறாங்க, அவனோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா? இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தா அவன் எப்படி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்? அவன் தியேட்டருக்கு வர வேண்டாம். வேற ஆனால் நமக்கு என்ன வருத்தம்னா, பாரம்பரியமான குடும்பம் அந்த பெண், அந்த அனிதா உதிப்பு ஏற்கனவே குளிர் 100 டிகிரியா குளிர் படம் எடுத்தாங்க, படம் பண்ணாங்க. மாயாஜால் தியேட்டரோட ஓனருடைய மகள் அவங்க, அவங்க அப்பா பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வச்சுருந்தாரு, அவங்க போய் இப்படி ஒரு படம் எடுத்துருக்குறாங்களேங்கிறது தான் வருது. பொதுவாகவே பெண் இயக்குநர்கள் மேலே நமக்கு பெரிய மரியாதை இருக்குது. இந்த இறுதி சுற்று சுதாலெலாம் அப்படி ஒரு படம் பண்ணாங்க, அப்புறம் விக்ரம் பேதா எடுத்த புஷ்கர் காயத்ரி, அவங்க மேலதான் நமக்கு பெரிய மரியாதை இருக்கு. இந்த குட்டி ரேவதி கூட இப்ப ஏதோ ஒரு படம் பண்ண போறதா சொன்னாங்க. இவங்க எடுக்கிற படங்கள் தான் புரட்சி படங்கள். இந்த அனிதா உதிப் மாதிரியான இயக்குநர்கள் இருக்கிற படம் புரட்சி கிடையாது, அது சரியான என்ன சாக்கடை. இதெல்லாம் எப்படி பட லிஸ்ட்ல சேர்க்க முடியும்? இல்ல, இப்ப முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கடைக்குட்டி சிங்கம், விசுவாசம் மாதிரியான குடும்பத்தோட பாக்குற படங்கள் இப்ப வந்து இப்பதான் தியேட்டர்லாம் ஜே ஜேன்னு குடும்பத்தோட படம் பார்க்க ஆடியன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து 90ml ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து எவன் தியேட்டர்? நீ நல்லா கவனிச்சிக்கிங்க, அதான் அந்த த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, இருட்டறையில் முரட்டுக்குத்து, இந்த படங்கள் எடுத்த இயக்குநர்களே நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம், ஐயோ என்னையா படம் எடுக்கிறீங்க அப்படின்னு. அவங்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க இவங்க. இல்லை, அவங்களையெல்லாம் ரொம்ப நல்லவராகிட்டாங்க. நான் ரொம்ப வருத்தமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. எதுக்கு எதுக்கு? ஏன்னா விஜய் படத்துக்கு வந்து மைக்கேல் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறத ஒரு தகவல் வருது. அச்சிராஜா அன்கோ வந்து, அதான் இந்த அச்சிராஜா அன்கோலாம் அவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போதான் அவர் வந்து லெட்டர் பேட்லேயே ஜோசப் விஜய்ங்கிற லெட்டர் பேட்ல தான் அவர் வந்து எழுதியிருந்தார் மறுப்பு.
இப்போ மைக்கேல்னே பேர் வச்சுட்டாரு, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதான் இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தா அந்த விஜய் படத்தினுடைய தலைப்பு வந்து மைக்கேலுங்கிற மாதிரி செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி உறுதியான தகவல் இன்னும் படக்கமணிலேருந்து யாருமே அதை உறுதிப்படுத்தலை. ஆனால் பரவலாக அப்படி ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. நான் சரி நம்ம சோர்ஸில் விசாரிப்போம் அப்படின்னு அங்கங்கே போட்டோம்னா, இல்லை சார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு மனுப்பலான பதில் தான் கிடச்சிது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தகவலே வரல. என்னப்பா அது எக்ஸ்க்ளூசிவாக ஒன்றுமே கொடுக்க முடியாது போல இருக்கேன்னு நினைக்கும் போது ஒரு சூப்பர் தகவல் கிடச்சிது. விஜய் 63 படத்தினுடைய கதை. அந்த படத்தில் இவர் வந்து கால்பந்து பயிற்சியாளராக நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தானே தகவல் வந்தது. நமக்கு ஒரு கேள்வி, விஜய்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறவர், இதில் ஒரு பயிற்சியாளராக இருந்தால் என்ன சாகசத்தை செஞ்சிட முடியும்? ஒரு வீரராக இருக்கும்போது அவர் கோல் போடுவார், அவ்வளோதானே. இவர் வந்து ஒரு முனை கோச்சாக இருந்தால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. கனாவில் சிவகார்த்திகேயன் வர, ஆமாம், அவ்வளோதை மிஞ்சி போனால் ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒருத்தராக தானே இருக்க முடியும், அவரே வந்து சாதனை பண்ண முடியாது. என்னடா மேட்ருனா அதில் வேற ஒரு விஷயத்தை அட்லி வச்சுருக்காரு. என்னென்னா இப்போ கிரிக்கெட்டில் வந்து இந்தியா வந்து ஒரு முக்கியமான அணியாக இருக்குது உலக அளவில். ஆனால் கால்பந்தாட்டத்தில் இந்தியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. இந்தியா ஏன் கால்பந்தாட்டத்தில் ஜெயிக்கலை அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்வியில் தான் அட்லி வந்து இந்த சப்ஜெக்டையே பிளான் பண்ணியிருக்காரு. படம் எப்போ வருது? தீபாவளி. ஓகே. எலெக்ஷன் எப்போ வருது? மே. ஓரளவுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு என்னங்க? இல்லை அவர் கேட்குறது அர்த்தம் இருக்குது. ஏன்னா இப்போ ஹெச் ராஜாவை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இப்போ மைக்கேல் தான் டைட்டில்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே, அப்போ அந்த மைக்கேலுங்கிற தலைப்பு வச்சா ஹெச் ராஜா எப்படி குதிப்பாருங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் படம் தீபாவளிக்கு வரப்போகுது, ஆனால் எலெக்ஷன் மே மாதமே வருது. ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சு ஒருவேளை ஜெயிச்சு மீண்டும் வந்து பிஜேபி வந்து ஆட்சியில் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த மைக்கேலுங்கிற தலைப்பு வந்து சர்ச்சையாகும்ல. சோ அதையெல்லாம் ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மனநிலையில் தானே விஜய் இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருக்க மாட்டாரு, படம் வரும்போது இவரே இருக்க மாட்டாரு. வரவேண்டா வரவேண்டா, 15 லட்சம் ரூபா கோட்டு போடுறாரு, மறுபடியும் வந்தா 30 லட்சம் ரூபாய்க்கு போடுறாரு. உங்களை ஸ்வீட் கொடுக்கலான்னு பார்த்தேன், கொண்டு வரல, தப்பா நினைச்சுக்காதீங்க. வேண்டாம், நானும் ஸ்வீட் சாப்பிடுறது எதுக்கு? ஸ்வீட் இருக்கு இல்லைங்க. அவர் தாங்க ரஜினி பொண்ணு சௌந்தர்யாவுக்கு வந்து 2வது கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு தகவலை சொன்னாரு. நாட்டு மக்களுக்கு முதல்ல நம்ம தானே அறிவிச்சோம், அதை ஞாபகம் வச்சிருக்காரு. அதை விட நிறைய பேர் அதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏப்பா அதெல்லாம் வெளிப்படையா நடக்கிறது தானப்பா, அதை கூட சொல்றதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவரே எல்லாரையும் பார்த்து இன்விடேஷன் கொடுத்து வாங்கன்னு ரஜினியே போய் எல்லாரையும் பார்த்து வர வச்சிருக்காரு. அதை சொல்லாதீங்க சொன்னாதீங்கன்னா எதுக்கு சொல்ல முடியும்? இதை எதுக்கு நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரா, உனக்கு கொடுத்தாரா? இன்னும் நமக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பாக்குற மாதிரி சொல்றீங்களே. எந்த பத்திரிகையாளருக்குங்க அவர் இன்விடேஷன்? இல்லைங்க, ரஜினி வீட்டுல இதுவரைக்கும் நடந்த சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் பத்திரிகையாளர்களை இன்வைட் பண்ணதே கிடையாது. இன்னொன்னு, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடணுங்கிற உரிமை வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து உங்களையும் என்னையும் கூப்பிடணுங்கிறத ரஜினி தான் எடுக்கணும், அது வேற விஷயம். ரொம்ப சந்தோஷம் தான். சரி, ஆனா அதுல தெளிவா இருக்கீங்கல்ல, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு மீடியாவை கூப்பிட கூடாதுன்னு தெளிவா இருக்கீங்கல்ல, அப்ப உங்க வீட்டு மருமகனை பத்தி எதுக்கு பத்திரிகைக்கு செய்தி அனுப்புறீங்க? இவர் கல்யாணம் பண்ற மாப்பிள்ள வந்து பெரிய மருந்து கம்பெனி வச்சிருக்காரு, 500 கோடிக்கு சொத்து இருக்கு, அமெரிக்காவில MBA படிச்சாரு, ஒரு படத்துல நடிக்கிறான், எதுக்கு இதை எங்ககிட்ட எதுக்கு அனுப்புறீங்கன்னு கேக்குறேன். அதை நீங்களே வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே. அவங்க அனுப்புறாங்கல்ல, என்ன சொரணைக்கு போடுறீங்க? அதுல நாம தெளிவா இருப்போம், அது வேற விஷயம். அதனால அவங்களுக்கு தெரிஞ்சுதாங்க அனுப்புறாங்க. தலைப்பு செய்தியா அதுதான் நிறைய பத்திரிகைகள். இந்த ரஜினி பொண்ணு ரிசப்ஷனுக்கு இளையராஜாவுக்கு பத்திரிகை கொடுத்துருந்தாரு, ஆனா அவரு வந்து கொஞ்சம் அந்த ஈரோட்ல நிகழ்ச்சி நடத்துறதுனால அவரு போகல போல இருக்கு. அப்புறமா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாரு, அது ஓகே. ஆனா அந்த சென்னையில நடந்தது இல்லையா இளையராஜா நிகழ்ச்சி, அதுல ஒரு நல்ல சம்பவம் ஒன்று நடந்துச்சு. கார்த்திக் ராஜா வந்து பேசும்போது மணிரத்னத்தை வந்து நான் நேருக்கு நேராகவே கேட்டுட்டேன் அப்படின்னு ஒரு தகவலை என்ன, அதாவது 25 வருஷமாக நீங்களும் அப்பாவும் இணைந்து ஒரு படமும் பண்ணலை, ரசிகர்களை இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் காயப்பட போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து மணிரத்னம் அதை வந்து அதாவது சேர்ந்து ஒர்க் பண்ணுறோங்கிற மாதிரி கை தூக்கியிருக்கிறாரு. ஒருவேளை அது பொன்னியின் செல்வன்ல நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா இருக்குமா காம்பினேஷன்? நல்லா இருக்கும். ஆனா அவர் மணிரத்னம் வந்து ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷனுங்கிறது அப்படியே ஒரு பிரிக்க முடியாத கூட்டணியாச்சு. ஆமா இல்லைங்க, இந்த படத்துக்கு வந்து இளையராஜாங்கிறது ஒரு அருமையான சாய்ஸ் இல்லை. அவரால் தான் ஒரு மிகச்சிறந்த பின்னணிசியை இந்த கதைக்கு கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்ல முடியாது, ரஹ்மானும் நல்ல சாய்ஸ் தான், பட் இருந்தாலும் இளையராஜாங்கிறது இன்னும் கொஞ்சம் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தமிழ் சினிமாவுடைய
இன்னும் 100 வருஷத்துக்கு பேசப்பட போகிற ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தில் இப்போ இளையராஜான்னு ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அது 100 வருஷத்துக்கு பேசட்டும், இன்னும் ஒரு வாரத்துக்கு பேசுறதுக்கு ஒரு நியூஸ் ஒன்று தர்றேன். சொன்னாரு விக்னேஷ் சிவன் இருக்கார்ல, அவர் தயாரிப்பாளர் ஆகிறார். அப்படியா? ஆமாடே. ஏங்க அவர் இப்ப ராஜா விட்டு கண்ணு குட்டிங்க, பிரதமரா கூட ஆகலாம். நினைச்சா சொல்றேன். ஆமா, சரி. அதாவது இப்ப அவங்க கால் ஷீட் கொடுக்குறாங்க, கால் ஷீட் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, எங்கேயும் நீங்க ஃபைனான்ஸ் வாங்கக்கூடாது. ஓகேவா? படத்தை பூஜை போட்டோடனே வித்துறணும். அதுக்கான வேலைகள்ல போய் இறங்க போறாங்க. சித்தார்த்த வச்சு அவள் ஒரு படம் எடுத்தார்ல, அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாப்ல. அவளை நம்பி உரலை இடிக்க போறாங்க.